Hello everyone, welcome to Gayatri's Cookbook. In this video, we will see how the mango falooda is made. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா பேசில் சீட்ஸ் அதாவது சப்ஜா சீட்ஸ்ம்பாங்க அது ஒரு 2 டீஸ்பூன் அப்புறம் ஃபலுடா சேவு 1/3 கப்பு மேங்கோ ஐஸ்கிரீம் அப்புறம் ரோஸ் சிரப் கண்டென்ஸ்டு மில்க் கொஞ்சம் மேங்கோ அப்புறம் மில்க்கு பிஸ்தா இதெல்லாம் தான் முக்கியமானது இந்த ஃபலுடா ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாத்தையுமே வந்து ப்ரிப்பேர்டாக ரெடியாக எடுத்து வச்சுக்கணும் அப்போ தான் அசம்பிள் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் முதல்ல இந்த சப்ஜா சீட்ஸை 30 மினிட்ஸ் வாட்டரில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் 30 மினிட்ஸ் கழித்து இந்த வாட்டரை ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு அதை சப்ஜா சீட்ஸை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இந்த ஃபலுடா சேவை குக் பண்ணணும் ஃபலுடா சேவ் வந்து அந்த பேக்கேஜ்லேயே இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும் அதுபடி குக் பண்ணணும் அது ஃபலுடா சேவ் உங்களுக்கு கிடைக்கலன்னா நம்ம ரெகுலர் வெர்மிசெல்லியை எப்பொழுதும் போல் வேக வச்சுட்டு அதை தண்ணியை வடிகட்டிடுங்க வடிகட்டினதுக்கப்புறம் அது வந்து சில்லுன்னு இருக்கணும் அதனால் அதை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க கொஞ்சம் நேரம் சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் அதாவது அசம்பிள் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த ஃபலுடா சேவோ இல்லை வெர்மிசெல்லியோ எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கணும் அப்புறம் ஒரு 2 டீஸ்பூன் கண்டென்ஸ்ட் மில்கை எடுத்து ரெகுலர் மில்க்கில் வந்து மிக்ஸ் பண்ணணும் மிச்சம் இருக்கிற 2 டீஸ்பூன் கண்டென்ஸ்ட் மில்க்கை இந்த ஃபலுடா சேவோட மிக்ஸ் பண்ணணும் இப்போ எல்லாத்தையும் எடுத்து ரெடியாக வச்சுட்டு அசம்பிள் பண்ண ஆரம்பிக்கணும் இதை சர்வ் பண்ணுறதுக்கு ஒரு கிளாஸ் டம்ளரோ இல்லை ஒரு கிளாஸ் கப்போ யூஸ் பண்ணுங்கள் அப்போ தான் இந்த அசம்பிள் பண்ணுறதோட அழகு வந்து தெரியும் முதல்ல அந்த கிளாஸ் சர்விங் கிளாஸில் கொஞ்சம் ரோஸ் சிரப் போட்டுக்கணும் அதை கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அது மேலே நம்ம ஊற வச்சுருக்கிற பேசில் சீட்ஸை போட்டு கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணணும் அதுக்கு மேலே குக் பண்ணி வச்ச ஃபலுடா சீட் அதையும் ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக மில்க் அது மேலே விடணும் அந்த மில்க்குக்கு மேலே நம்ம துண்டு துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கிற மேங்கோ பீசஸை போட்டுடணும் இப்போ இதே ஸ்டெப்பை 100 தடவை ரிப்பீட் பண்ணுங்கள் மறுபடியும் ரோஸ் சிரப் அப்புறம் பேசில் சீட்ஸ் அப்புறம் ஃபலுடா சேவ் அப்புறம் மில்க் அதுக்கப்புறம் மேலே மேங்கோ பீசஸ் கொஞ்சம் போட்டுட்டு அந்த மேங்கோ பீசஸ்க்கு மேலே கொஞ்சம் மேங்கோ ஐஸ்கிரீம் அதுக்கப்புறம் கார்னிஷ் பண்ணுறதுக்கு மேலே கொஞ்சம் பிஸ்தாவை மேலே தூவணும் அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் ரோஸ் சிரப் எடுத்து சைடில் வந்து சுற்றி விடணும் அவ்வளோதாங்க மேங்கோ ஃபலுடா இஸ் ரெடி இது ரொம்ப எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சுருந்தோன்னா சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணிட்டு வச்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ